அனைவருக்கும் வணக்கம். உயர் உள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இயல் 2 கற்கண்டுன்னு சொல்லுவோம். கற்கண்டு இலக்கணம் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்னால் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகைன்னு 6 வகையாக நம்ம பிரிக்கலாம். இந்த வேற்றுமை தொகைங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, நான்காம் வேற்றுமை உறுப்பு, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு, ஆறாம் வேற்றுமை உறுப்பு, ஏழாம் வேற்றுமை உறுப்பு என வகைப்படுத்தலாம். இதற்கு எக்ஸாம்பிளாக மதுரை சென்றார். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? மதுரைக்கு சென்றார். அப்போ அந்த கு இடையில் வருது பார்த்திங்களா, அப்போ இது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு அப்படின்னா 2, 3, 4. அப்போ மதுரை சென்றார்ங்கிறது நான்காம் வேற்றுமை தொகை என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்குறது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறதுனா நிகழ்காலம், கடந்த காலம், இறந்த காலம் என முக்காலத்திற்கும் பொருந்தி வந்தால் அதை வந்து வினைத்தொகைன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு வீசு தென்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், ஓகேவாங்க. அதே மாதிரி பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை எல்லாமே நம்ம டெஃபினேஷன் இதில் பார்க்கலாம். தொகைநிலை தொடர் அப்படின்னா ஒன்மேல கேட்பாங்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 வகைப்படும். இப்போ தொகைநிலை தொடர்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். பெயர் சொல்லோடு வினை சொல்லும். வினை சொல்லும், வினைங்கிறது செய்யக்கூடிய செயலை சொல்வது. பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ, வினை, பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். ஒரு பெயர் இருக்கும், ஒரு வினை இருக்கும், ரெண்டுக்கு இடையில் ஏதோ ஒன்று சொல்ல வர்றது போல இருக்கும், ஆனால் மறைந்து வரும், அதை தான் என்னது தொகைநிலை தொடர் அப்படிங்களா. கரும்பு தின்றான், இதை என்ன சொல்லலாம், கரும்பை தின்றான். அப்போ ஐ வந்து மறைந்து வந்துருக்குது. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு. ஆனால் இந்த இது தொகைநிலை தொடர் வந்து அந்த 6 இதை சொன்னோம் இல்லையா, அந்த 6 இதில் எது வேணாலும் நமக்கு வரலாம். இதில் வந்து வேற்றுமை தொகை வந்திருக்கு, ஓகேவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது வினைத்தொகை. இது வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், முக்காலத்திற்கும் பொருந்தி வருவது வினைத்தொகை என அழைக்கப்படும். அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். கொல் களிறு, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு, ஓகேவா. இது நடந்து முடிஞ்சது, இப்போ செய்து கொண்டிருக்கிறது, இனிமேல் வரக்கூடியது என முக்காலத்திற்கும் பொருந்தி வருவது தான் வினைத்தொகை. பண்புத்தொகை அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு, இந்த பெயர்களில் வருவது தான் என்னது பண்புத்தொகை. இதில் மை விகுதி வரலாம். அதே மாதிரி ஆகிய ஆன பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது. செங்காந்தல் அப்படிங்கிறது செம்மையாகிய காந்தல் பூவை சொல்கிறது. செங்காந்தல் பூன்னு நம்ம சொல்லுவோம். இதில் மை விகுதி இருக்கு இல்லையா, அல்லது ஆகிய அப்படின்னு கூட வரலாம். பண்பு உறுப்புகள் தான் என்னது ஆகிய. வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி ஆன அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இன்மொழி, இனிமையான மொழி, இதெல்லாம் பொருந்தி வந்தால் அதுதான் என்னது பண்பு பெயர். இந்த பண்பு பெயரிலேயே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இருபேரெட்டு பண்பு தொகையை நம்ம கூறலாம். இப்போ எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். மார்கழி திங்கள், திங்கள்னால் நம்ம என்ன சொல்லலாம், மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ மார்கழி மாதம், மாதத்தை சிறப்பித்து கூறுவது ஒவ்வொரு மார்கழி திங்கள், ஐப்பசி திங்கள், ஆனி திங்கள், தை திங்கள் அப்படின்னா தை மாதம் முதல் நாள், மார்கழி மாதம் முதல் நாள். சாறை பாம்பு, பாம்புகளின் வகைகளில் ஒன்றுதான் சாறை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு வந்து தொக்கி வருவது தான். மார்கழியாகிய திங்கள், சாறையாகிய பாம்பு, பாம்பாகிய சாறை எப்படி வேணாலும் சொல்லலாம், சாறையாகிய பாம்பு, ஓகேவா. மார்கழி திங்கள். உவமை தொகை, உவமை உவமேயம், இடையில்
உவமை உருபு மறைந்து வருவது ஆகும். உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் உவமை உருபு மறைந்து வருவது. உவமை தொகை, எடுத்துக்காட்டு மலர்கை, அதை எப்படி சொல்லலாம், மலர் போன்ற கை. இதில் மலர்ங்கிறது உவமை, உவமேயம்ங்கிறது என்னது கை, இடையில் வருவது ஓம உருபு போன்ற. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது. இரு சொற்கள் இருக்குது, அண்ணனும் தம்பியும், அண்ணனும் அண்ணனும் தம்பியும், அப்படி உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதுதான் உம்மை தொகை. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது அன்மொழி தொகை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, இது இல்லை எதுலேயுமே வராமல் மறைந்து நின்று வேறு சொற்கள் வந்து மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சிவப்பு சட்டை பேசினார்னு சொல்கிறாங்க. அப்போ சிவப்பு சட்டையாக பேசும், பேசாது இல்லையா, சிவப்பு சட்டை அணிந்த ஒரு மாமனிதர் தான் பேசியிருப்பார், ஓகேவா. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இதை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாங்க, இந்த இதில் ஃபைவ் இதுலேயும் வராதது, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, இந்த ஐந்திலும் வராமல் சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். எக்ஸாம்பிள், சிவப்பு சட்டை பேசினார், ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.